ஹாய் கேஸ், ஓப்போ வந்துக்கிட்டு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணுறதா ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு லான்ச் டீசர் கூட பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கெத்தாக இருக்கு என்னப்பா. ஸோ உடனே கொஞ்சம் வேகமாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற டாப்பிக் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் சாம்சங் எடுத்துக்கிட்டு போன வருடம்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தேன். அதை போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் மேலே ஐபல் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இருந்துக்கிட்டு ஓப்போ இருந்துக்கிட்டு என்ன சொல்லியிருந்துருக்காங்கன்னா, அஃபீஷியலாக ஓகேங்களா, அஃபிஷியலாக போக ஓப்போ இருந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணுறோப்பா அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படியே லான்ச் டீசர் ஒன்றும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கிட்டதாக இருக்குது, பட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்னாலே பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான ஒரு எம்ஏஹெச் அதிகமான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியோட ஸ்மார்ட் ஃபோனை தான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய அதிகமான எம்ஏஹெச் கெப்பாசிட்டி பேட்டரி போகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான பேட்டரியோட சைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சைஸை சாம்சங்கோட ரீசெண்டாக வந்து அந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிடல. ஸோ ஃபோல்ட் பண்ணி அந்த ஓப்பன் பண்ண அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு ஆபத்தாகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் பண்ணல. அப்படி மடங்கையில் பார்த்தீங்கன்னா ஃபோனே பிளாஸ்ட் ஆயிடுது. ஸோ இதை ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு தான் சொன்னேன். ஸோ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் தான் ஏன் மோஸ்ட்டாக வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி அதுக்கு நான் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ளிப் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி இதாகிறனால தான் பிளாஸ்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டன் கூட வரும் ஓப்போட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதே அவ்வளோதான். ஒரு லான்ச் டீசர் மட்டும் தான் அதை பார்க்குறேன். பார்க்க பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்குது, பட் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் லான்ச் டீசரில் கிட்டத்தட்ட ஒரு டேப் மாதிரி காமிச்சு தான் ஒரு பக்கம் இன்னொரு ஃபோன். ஸோ ஃபோல்டபுளாக வச்சு காமிச்சினா, பட் ஃபோல்ட் பண்ணி பார்க்கையில் ஒரு பார்க்கலாம் அழகாக கெத்தாக பெருசாக இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் ஓகேங்களா. எந்த குறையும் கிடையாது. சாம்சங்கோட ஜெட் ஃபோல்டு அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஓப்போட ஃபோல்டபுள் டீசர் வந்துட்டு பார்க்கவே கெத்தாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா, ஓப்போ லான்ச் பண்ணுங்கள், பட் ஃபோன்னால் ஏதாவது ஆபத்து வராமல் லான்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வெடிச்சிக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளோட iPhone 6s, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓப்போட A53 ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், வேணால் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ல. ஸோ ஸ்மார்ட் ஃபோனே சிதறி வருது. முக்கியமாக ஓப்போ கொஞ்சம் பார்த்து லான்ச் பண்ணலாம். இது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்னால கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஸோ அவசரமாக லான்ச் பண்ணாமல், காம்படிஷன் அது அதிகமாக இருக்கும், அவசரமாக லான்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி லான்ச் பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு டெக்னாலஜியில் லேட்டாக கொண்டு வந்தாலும் ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் ரொம்ப 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 சேஃபாக கொடுத்தா நல்லா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை குறித்து உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அரபு இல்லைங்கனே அழுத்தி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.